தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 62வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் வருகின்ற 20ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி வளாகத்தில் உள்ள பெட்ராம் அரங்கில் நடிகர் சங்க தலைவர் நாசர் தலைமையில் நடைபெற உள்ளது. புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்பு நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் இது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. நடிகர் சங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் ஆகிய அமைப்புகள் அன்றைய தினம் பொதுக்குழுவிற்காக படப்பிடிப்புகளை ரத்து செய்து விடுமுறை அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் மறைந்த நடிகர் பியு சின்னப்பாவின் குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்துதல், அவரது 100ஆண்டு விழா வீடியோ மற்றும் நடிகர் சங்கம் செயல்பாடுகள் பற்றிய வீடியோ தொகுப்பும் திரையிடப்படும். அத்துடன் நடிகர் சங்கத்தின் டைரக்டரி வெளியீடு மற்றும் இணையதளம் வெளியீடும் நடைபெறும். மேலும் தங்களது வாழ்க்கையை நாடகத்துறைக்கு அர்ப்பணித்த பழம்பெரும் கலைஞர்களை கௌரவித்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருது மற்றும் பொற்கிழி விருது வழங்கப்படுகிறது. நடிகர் சங்க துணைத் தலைவர் கருணாஸ் 2014-2015 ஆண்டுக்கான ஆண்டறிக்கை மற்றும் தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு கணக்கு அறிக்கையை சமர்ப்பிப்பார். பொருளாளர் கார்த்திக் சங்கத்தின் எதிர்கால பொருளாதார திட்டமிடல் குறித்தும் பொதுச் செயலாளர் விஷால் சங்கத்தின் எதிர்கால நலத்திட்டங்களை குறித்தும் விளக்கி பேச துணைத் தலைவர் பொன்வண்ணனின் நன்றி உரையுடன் கூட்டம் நிறைவு பெறும். இந்நிகழ்ச்சியில் முன்னணி நடிகர் நடிகைகள் மற்றும் நாடக கலைஞர்களும் பங்கேற்க உள்ளனர். உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய உறுப்பினர் அட்டையுடன் தவறாமல் பேரவைக் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று நடிகர் சங்க நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.